சிகரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலுமையிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடை போற்றுகின்றேனே. எல்லாம் வல்ல கோயிற்குளத்தாரே, கொட்டிகை அம்பிகையே, பழுதின்றி உரைபகர பாலருக்கு நீ காப்பு. சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானுடைய பாதார விந்தங்களையும் போற்றித் தொழுது, திருவிளையாடல் புராண செய்திகளையெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சைவத்தமிழ் பண்பாட்டை பேணுகின்ற அடியார்களுடைய காதூரம் எடுத்து வருகின்ற கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினருக்கும் உங்களிற்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினம் தடாதகை பிராட்டியார் எல்லா தேசங்களிலும் சென்று தம்முடைய வீர முரசை அறைவித்து வீரத்தை நிலைநாட்டி கைலாசபதி வீற்றிருக்கின்ற கைலையங்கிரியை நோக்கி சென்றார் என்றும், அங்கே திருநந்தியம் பெருமான் அவருடன் பொருதி தோல்வியடைந்து சிவபெருமானிடத்திலே முறையிடுகின்ற பொழுது சிவபெருமான் வீரக்கடல் அணிந்து கையிலே வேண்டிய ஆயுதங்களெல்லாம் தெரித்தவராக யுத்த களத்திற்கு எவ்வாறு செல்வதோ அது போன்று அங்கே காட்சியளிக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது தடாதகை பிராட்டியார் சிவபெருமானே நோக்குகின்றார். இவ்வாறு நோக்குகின்ற பொழுது அங்கிருக்கின்றவர்கள் நாணும்படியாக தடாதகை பிராட்டியார் நாணி நிற்கின்ற அந்த நேரத்திலே அவருடைய நடுவிலே இருக்கின்ற மூன்றாவது தனம் மறைந்து கொள்கின்றது. இதனை அறிந்தவளாகிய சுமதி, நீ அடைய வேண்டிய கணவன் இவர்தான் என்பதை அந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றாள். ஏனென்றால் அசரீரி ஒலிக்கின்ற போது அந்த செய்திகளை எல்லாம் அறிந்தவள் சுமதி. அதனாலே உன்னுடைய மணாளன் இவர்தான், நீ கரம்பிடிக்க இருக்கின்ற மணாளன் இந்த கைலாசபதியே என்பதை அங்கே கூறுகின்றாள். வெட்கி நாணி உன்னை குறுகி நிற்கின்றார் தடாதகை. அப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய இரு கரங்களினாலும் கைலாசபதியாக விளங்கி கொண்டிருக்கின்ற சிவபெருமானை போற்றி துதித்து வழிபாடு செய்கின்றார். தடாதகியே, நீ மதுரையிலிருந்து எப்பொழுது இந்த வெற்றி முரசு அறிவிப்பதற்காக புறப்பட்டாயோ அப்பொழுதே நாமும் மதுரையிலிருந்து உம்மோடு சேர்ந்து வந்தோம். உம்முடைய வெற்றிகளுக்கெல்லாம் காரணமாக அமைந்தோம். உரிய நேரத்திலே உம்மை மனம் செய்து கொள்வோம். அந்த வகையிலே நீர் இப்பொழுது மதுரைக்கு சென்று அங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இன்றிலிருந்து எட்டாவது நாளாகிய அந்த சோம வாரத்திலே உம்மை திருமணம் செய்து கொள்வோம் என்று அவருக்கு கூறிவிட்டு அவரை அனுப்பிவிடுகின்றார். இந்த செய்தி எல்லா தேசங்களிலும் பரவுகின்றது. தடாதகை பிராட்டியார் தம்முடைய மதுராபுரியை நோக்கி வருகின்றார். அங்கே வந்து மன இளைஞர் இன்றைய காலங்களிலே ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்று சொன்னால் அந்த திருமண நிகழ்வுகளிற்காக அங்கே முகங்களையா முக அலங்காரங்கள் என்று சொல்லி அந்த பெண்கள் இருக்கின்ற முகங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி கொள்வதுதான் இன்றைய காலங்களிலே அதிகம் பேசியல் செய்கிறோம் என்று. அதுபோன்றுதான் இன்று ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் நிகழ்வுகளிலும் அமைந்து கொண்டிருக்கின்றது. தடாதகை பிராட்டியார் மதுரைக்கு செல்கின்றார். இவ்வாறு மதுரைக்கு சென்று அங்கே இருக்கின்ற தோழி பெண்களோடு தமக்குரிய இடத்திலே அமர்ந்து கொள்கின்றார். இவ்வாறு அமர்ந்திருக்கின்ற பொழுது இங்கே நடந்த செய்திகளெல்லாம் காஞ்சன மாலையினுடைய செவியூரமாக தேன் சொட்டுவது போன்று இனிய செய்திகளை காஞ்சன மாலையும் கேட்டுக்கொண்டார். இவர் இருக்கின்ற பொழுது கைலாசபதியானவர் அங்கிருக்கத்தக்க தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் போற்றி தொழுகின்ற நிலை. இவ்வாறு போற்றி தொழுகின்ற அவர்கள் சிவபெருமானுக்கு திருமண நிகழ்வு அவருடைய பேர் அழகு கோலத்தை எல்லாம் நாம் கண்டுவிட வேண்டுமென்று அவரிடத்திலே போற்றி தொழுது வழிபாடு செய்துவிட வேண்டுமென்றும் அங்கிருக்கின்ற தேவாதி தேவர்கள் எல்லாம் பிரம்மா விஷ்ணு அதுபோன்று குபேரன் வருணன் என்று சொல்லப்படுகின்ற எல்லோரும் வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது நந்தியம் பெருமான் சிவபெருமானிடத்திலே இந்த செய்திகளை எல்லாம் எடுத்து செல்கின்றார். அவர்களை உள்ளே அனுமதிக்கின்றார் நந்தியம் பெருமான். உள்ளே செல்கின்ற பொழுது சிவபெருமான் தன்னுடைய
திரு கண்ணினாலே அவர்களை நோக்கி சிலருக்கு அனுமதியும், சிலரை தலையாட்டுகின்றார். சிலரை பார்த்து பொன் சிரிப்பு, சிலரை அவர்களுக்கு எல்லாம் ஏற்ற வகையிலே, அவர்களை எல்லாம் அவர்களுக்கு ஏற்ற வகைகளிலே, அவரவர் தகுதிகளுக்கு ஏற்ப அவர்களை அங்கே அந்தந்த இருக்கைகளிலே அமரும்படியாக அவர்களுக்கு வழிசமைத்து கொடுக்கின்றார். இப்படியாக அவரவர் தகுதிகளுக்கு ஏற்ப அவரவர்களுக்கெல்லாம் ஏற்ற வகையிலே சிவபெருமான் அவர்களுக்கு திரு கடைக்கண் பார்த்தி, திரு முடி அசைத்தலினூடாக, தன்னுடைய மேனி அசைவினூடாக இப்படியாக அவர்களை எல்லாம் அங்கே அழைத்து அமர்த்தி கொள்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது குபேரன் என்று சொல்லப்படுபவன் சங்கநிதி பதுமநிதி இரண்டையும் தம்மகத்தே கொண்டவன், வாரி வழங்குகின்ற பெரு நிதிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவன் குபேரன். அப்படிப்பட்ட குபேரன் சிவபெருமானுடைய மேனி தீண்டி அவரை அலங்கரிக்கின்ற பேறு பெற்றவனாகி விடுகின்றான். திருமண நிகழ்வு பாருங்கள், சாதாரண நம்மவர்களுக்கு திருமணம் என்றால் எத்தனை விதமான அலங்காரங்கள், எத்தனை விதமான சோடனைகள். இறைவனுக்கு திருமணம் அல்லவா, சர்வலோக நாயகராக இருக்கின்ற சிவபெருமானுக்கு திருமண நிகழ்வு அல்லவா. அதற்காக அங்கே தேவாதி தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் அங்கே சங்கமித்திருக்கின்றார்கள். இப்படியாக சிவபெருமானுக்கு வேண்டிய அந்த அளவிற்கரிய பெரும் சேவைகளை எல்லாம் செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். அதுபோன்று மதுரையிலே தடாதகை பிராட்டியார் உமையம்மையார் மீனாட்சி அம்மை என்கின்ற பெயர் கொண்டு மானுட வடிவம் தாங்கி தடாதகை என்கின்ற நாமத்தோடு கைலாசபதியாக வீற்றிருக்கின்ற அந்த சிவபெருமானை கரம் பிடிக்க இருக்கின்ற நேரமாக அமையப் போகின்றதே. அதனாலே அங்கே வேண்டிய அத்தனை விதமான கைங்கரியங்களிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். மணமேடை அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன. அந்த மணமேடையிலே சிவனும் உமையுமாக கைலாசபதியும் தடாதகையும் அமர்ந்திருப்பதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பெற்ற சிறப்பான பீடம், அதை போன்று ஏனைய பீடங்கள் அங்கே அழகு செய்து கொண்டிருக்க, அது போன்று அங்கே முனிவர்கள் வந்து தங்குவதற்குரிய இடங்கள், தேவாதி தேவர்கள் வந்து தங்குவதற்குரிய இடங்கள், பிரம்மா விஷ்ணு தங்குவதற்குரிய இடங்கள், கமலினி அனிந்திதை சரஸ்வதி லக்ஷ்மி என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாம் அங்கே தடாதகையாருக்கு வேண்டிய அந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள், ஐ அவரவர்களுக்குரிய இடங்கள் இவையெல்லாம் அந்த திருமண மண்டபத்துள்ளே அமைய பெற்றிருக்கின்றது. இவ்வாறு என்றுமில்லாதவாறு அந்த திருமண மண்டபமானது எழில் பொருந்திய அழகு கோலத்தோடு தெய்வீகம் குடிகொண்டிருக்க, பக்தி மனம் கமல பக்தி அலை வீசிக்கொண்டிருக்கின்ற இடமாக காட்சி கொடுக்க, அந்த இடத்திலே சிவனுக்கும் அதாவது கைலாசபதிக்கும் தடாதகை பிராட்டியாருக்கும் திருமண நிகழ்வு அமையப் போகின்ற இடமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரண மானுடர்கள் அந்த திருமண நிகழ்வுகளுக்காக இவ்வாறு மணப்பந்தல் அலங்காரங்கள் அமைந்து கொள்கின்றன. அதுபோன்று நம்மவர்களிடத்திலே அந்த திருமண நிகழ்வுகளுக்காக பல பல விதமான அந்த சோடனைகள் எல்லாம் அமைந்து கொள்கின்ற தன்மைகளை எல்லாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே சிவபெருமானின் திருமண நிகழ்வுகளையும் அந்த மணமேடை அலங்காரங்களினையும் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்று கூறி இதுவரை நேரமும் கேபிட்டல் தரிசன தொலைக்காட்சியினூடாக உங்களை சந்தித்தமைக்கும் இதனை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். Thank you.